அஞ்சு வருஷம் காதலிக்கிறான், திருமணம் முடிக்கிறான், ரெண்டு குழந்தைகள் இருக்கு, 7 வயசு 5 வயசு குழந்தைகள், கை நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு கட்டாருக்கு போகிறான். போயிட்டு சம்பாதிக்கிறான், ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கு பொண்டாட்டிக்கு பணம் அனுப்புகிறான். பொண்டாட்டி வீட்டை கட்டுறா, பிள்ளைகளோட தனிமையாக இருக்கிற 4-5 வருஷமாக கூப்பிடுறா, ஏன் ஏங்க வரமாட்டேங்கிறீங்க, வாங்க எனக்கு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாங்க இனி போதும்னு. இல்லை நான் எவ்வளோ சாரி சம்பாரிச்சிக்கிட்டே வரேன், நம்மளுக்கு ஒரு வியாபாரமோ கடையோ போடுறதுக்கு மறுக்கை நான் போக மாட்டேன்ட்டு பொண்டாட்டி நம்பி சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறா. அங்கேருந்து கட்டாரிலேருந்து வந்து இறங்குறான். இறங்கி ஏற்கனவே ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்திருக்கிறான். அங்கே வச்சு அவளுக்கு 45 வயசு, இவனுக்கு 31 வயசு, கிட்டத்தட்ட அவங்க அம்மா மாதிரிக்கே. அவளுக்கு வந்து தாலியை கட்டிடுறான். தாலியை கட்டி 1.5 மாதம் வாழ்கிறான். 1.5 மாதம் வாழ்ந்த கைக்கு பொண்டாட்டிக்கிட்ட பொண்டாட்டிக்கு தெரிப்பட்டு உடனே பொண்டாட்டி போகிறா. என்ன ஏங்க என்ன மாதிரி ஏன் இப்படி செய்கிறீங்க, நான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சேன், நான் இந்த மாதிரி ஒருத்தனோட இருந்திருந்தால் நீங்கள் என்னை கண்டா சும்மா விடுவீங்களா, இன்னொரு என்னை கொண்டிருப்பீங்க தானே, ஏன் இப்படி செஞ்சீங்க, உங்களுக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்னு கேட்குறா. கேட்கும்போது ஒரு மாதிரி அவ கூட்டிக்கிட்டு வந்துடுறா வீட்டுக்கு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து 2 நாள் இருக்கிறான். 2 நாள் இருந்த பிற்பாடு நான் உன்னோடையும் வாழ்கிறேன், அவளையும் தாலி கட்டிட்டேன், பாவம் அவளும் அப்படிங்கிறான். இத்தனைக்கும் அவளுக்கு நகை பகை எடுத்து கொடுத்து டிவி வீடு வாசலெல்லாம் செஞ்சு கொடுத்து 15 லட்சம் அவளுடைய பேங்கில் போட்டிருக்கா. அதுக்கிடையில் இந்த குழந்தைகளுக்கு சரியான சாப்பாடு இல்லை, பால் மாவு இல்லை, ரொம்ப கஷ்டத்தில். என்னங்க சல்லி அனுப்பலியா பணம் அனுப்பலியான்னு கேட்கும்போது, இல்லை நான் வீட்டுக்கு வாங்கின கடன் கொடுக்குறதுக்கிட்டு இருக்கேன், எனக்கு சின்ன சம்பளம் தான், 75-80,000 தான் கிடைக்குது, இதில் உங்களுக்கு இவ்வளோ கடன் கொடுக்கணும் அவ்வளோ கடன் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லவும் பொண்டாட்டி ரொம்ப நம்பிட்டா. பிள்ளைக சில நேரத்தில் வட்டக்காவும் சோறும் தின்னுருக்குதுங்க, 2-3 மாதம் பால் மாவு இல்லாமல் இருந்திருக்குதுங்க, அவ்வளோ கஷ்டம் துன்பத்தில் பிள்ளைக ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்குதுங்க. ஸோ நண்பர்களே, இந்த தந்தைக்கு என்ன செய்யலாம், இந்த 45 வயசு பெண்ணுக்கு என்ன செய்யலாம், என்ன தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு பெண் ஆணுடன் தொடர்பு கொள்கிறதும் ஒரு ஆண் பெண்ணுடன் தொடர்பு கொள்கிறதும் தவறு இல்லை, ஆனால் குருவி கூடு மாதிரி இருக்கிற குடும்பத்தை கலைக்கிற மாதிரிக்கு தொடர்பு இருக்கக்கூடாது. நாமாகவே இருக்கணும். தயவு செய்து இப்படிப்பட்டியான விஷயங்களில் ஈடுபடாமல் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருப்போம். நன்றி.